வணக்கம், நான் டாக்டர் விமலா, பழனியில இருந்து பேசுறேன். நாம இன்னைக்கு ஹெமாமெலிடியே அப்படின்ற ஒரு தாவர வகை மருந்துகளை பத்தி குரூப் அனலைசிஸ் மெத்தட்ல படிச்சுக்க போறோம். சமீபத்துல ஒரு டிபேட் வந்துட்டே இருக்கு, குரூப் அனலைசிஸ் மெத்தட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குரூப் ஆஃப் ரெமடி படிச்சுட்டோம்னா அதுல இருந்து அதன் உணர்வு நிலைகளை புரிஞ்சுக்கிறது மூலம் அதுல இருக்கக்கூடிய ஒரு 10-15 ரெமடிகளை நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. சோ இப்போ ஹெமாமெலிடிய தாவர வகை குடும்ப மருந்துகள்னு பாத்துட்டோம்னா, கரண்ட் சுச்சுவேஷன்ல பெற்றோர்களா இருக்கலாம், நாடு அளவுல யோசிக்கிற விஷயமா இருக்கலாம், மாநில அளவுல யோசிக்கிற விஷயமா இருக்கலாம், உலக அளவுல யோசிக்கிறார்களா, அந்த மருந்தை உள்ளடக்கியது அப்படின்னா கன்னாபிசம் உள்ளடக்கியது. இப்ப சர்ச்சை வந்து பெற்றோர்களுக்கு பயம், எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து தோண்டிட்டே இருக்கும், கன்னாபிஸ் அப்படின்றது வந்து பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. கஞ்சா அப்படின்றது அது எல்லா பள்ளிக்கூடத்துல இருந்து, கல்லூரிகளிலிருந்து, வேலை பார்க்கும் இடங்களில இருந்து, பொதுமக்கள்கிட்ட இருந்து, நடைபயணிகிட்ட இருந்து, எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சோ இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய உணர்வு நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலம் மொத்தமா இதுல இருக்கக்கூடிய தாவர வகை மருந்துகளை நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிக்கலாம். ரெண்டு பாட்டாவும் படிச்சுக்கலாம், மருத்துவ ரீதியாவும் இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல இதை படிக்கிறதன் மூலம் இதுல இருக்க மருந்துகளை படிச்சுக்கலாம். இதை தாண்டி நம்ம வாழ்வியலை செப்பரேட்டா தனியா பாக்குறோம்னு வைங்க, தனியா இந்த பொருள் வந்து கனாபிஸ் அப்படின்றது நம்ம வாழ்வுல எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கிறது, இப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், எப்படி நடந்துக்குவான், எப்படி பேசுவான், அவனுக்குள்ள எப்படி என்ன ஓட்டங்கள் இருக்கும், அவன் எது தவறான வழிக்கு வழி நடத்துது, ஏன் அவனை பிஹேவ் பண்றான், இந்த விஷயங்களையும் நம்ம மருத்துவ ரீதியாவும் அவனை புரிஞ்சுக்க முடியும், நம்ம எச்சரிக்கையாவும் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமா இதுல இருக்க தாவர வகை மருந்துகள் கனாபிஸ் இண்டிகா, கனாபிஸ் சடைவா, ஜுகுலான்ஸ் மைரிக்கா, அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஹெமாமெலிஸ்ன்ற ஒரு மருந்து இருக்கு. நிறைய டைம் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மருந்து அது. வெரிகோஸ் வெயினா இருக்கலாம், வெரிகோஸ் சீலா இருக்கலாம், வெரிகோஸ் அல்சரா இருக்கலாம், பைல்ஸ் ஹெமராய்ட்ஸா இருக்கலாம், இன்டர்னல் பிளீடிங்ஸ், அந்த மாதிரி ஒரு பிளீடிங் ட்ரக், இந்த மாதிரி அது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஒரு காமனா சக்சஸ் பண்ண, ஈஸியா நமக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. லாஸ்ட் வந்து அர்டிகாரினிஸ், இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் ரெமடிஸ். இது வந்து ரொம்ப மோர் தென் நிறைய குரூப் ஃபேமிலி உள்ளடங்கிய ஒரு காமன் ஃபேமிலி இது. நான் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதை வந்து அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஒரு துறவிகளை பத்தியோ ஒரு நாடோடிகளை பத்தியோ, சாமியார் மாணி தன்னை வந்து வீட்டை விட்டு தனியா வெளியே போய் ஒரு வாண்டரிங் லைஃப் வாழ்றாங்கல்ல, ஒரு மாதிரி அந்த மாதிரி வாழ்றவங்களை பத்தியோ, இல்லைன்னா ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பான், அதை பத்தி புரிஞ்சுக்கிறதன் மூலம் இதனுடைய உணர்வு நிலைகளை நம்ம அப்படி உள்வாங்கிக்க முடியும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு கேஸ் என்கிட்ட வந்தாங்க, ஒரு சாமியார் தான் வந்தாரு. அந்த சாமியார் வந்துட்டு 17 வருஷமா வந்து கிட்டத்தட்ட ஆன்மீகத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராரு. அவரோட வயசு 45 கிட்ட இருக்கலாம், கிட்டத்தட்ட ஃபுல்லா தாடியோட ஒரு மாதிரி அவங்கதான் இருந்தாரு. அப்ப அவரு பேசும்போது, என் உடம்புலாம் இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னு, இன்ன வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப இப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாரு. அவருக்கு கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் இருந்தது, கல்லீரல் வீக்கம் இருந்தது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது, எனக்கு ஏதோ நுரையீரல் வியாதி இருக்கு போல பாருங்க அப்படின்னாரு. நான் டெஸ்ட் பண்ணிட்டு நுரையீரல் எல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு. ஆனா அப்ப முதல் முறை வரும்போதே அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்னோட இங்க பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்லங்க, அதுல எது பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்ல, பிட்யூட்டரி கிளாண்ட் பத்தி பேசுறீங்க, இது எப்படி உங்களுக்கு இந்த வேர்ட் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். நான் வந்து பெரிய ஆளுங்க, நான் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாரு. எல்லாமே தெரியும்னா என்ன தெரியும், நான் வந்து ஆணி நிலையை அடைஞ்சிருப்பேன் அப்படின்னா என்னன்னு, என் உடம்பே வேறங்க, என் உயிர் வேற, என் உடம்பு வேற அப்படின்னாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன இந்த பாடி வந்து ரூயினட் ஆயிடுச்சு, டெலூஷன், லங் டிசீஸ், அப்புறம் லிவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலிடோனியம் தான் அவருக்கு கொடுத்தேன். பட் லிவர் சிம்டம்ஸ் குறைஞ்சது அவருக்கு. அப்புறம் டயட் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ராகி பாலை தான் குடிப்பேன் அவரு காலையில. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாரு, 17 வருஷமா நான் பல்லே விளக்கல, எதுக்கு விளக்கணும், என்கிட்ட பவர் இருக்கு, நான் சக்தி, என்கிட்ட நிறைய பேர் வைத்தியம் வர்றாங்க, நீங்க என்கிட்ட போன்ல பேச வைக்கணும்னா என்னால வைக்க முடியும் அப்படின்னாரு. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. அப்புறம் என்னால மேகத்துல வந்து பிம்பங்களை வர வைக்க முடியும், வேல் வர வைக்க முடியும், சிவன் வைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. ரொம்ப சூப்பர் ஹியூமன் பவராட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் செல்டோனியம் கொடுத்து நல்லா இருக்காருன்னு விட்டுட்டேன். அப்புறம் 1 or 2 sittings அவர் என்கிட்ட வரும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிற புது புது வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தேன். இதுதான் அவரோட கோரான ஒரு விஷயம். என்ன கோர் அப்படின்னா, அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்னமோ பண்ணுது, என்னமோ இதாகுது எனக்கு அப்படின்னு சொன்னது வந்து, பெட்டர் சீம்ஸ் ஓபன் அண்ட் க்ளோஸ்ன்ற ஒரு சென்சேஷன்.
நம்மளுடைய தலையாய முதல் கிளாண்டே வந்து நமக்கு பிட்யூட்ரி இல்ல. சோ இது வந்து அவருக்கு உணர்ற அளவு இருக்குது, இதுதான் அவருடைய இது. அடுத்து பாருங்க, என் கையெல்லாம் இப்படி கத்தெல்லாம் குறைச்சிட்டு இருக்கு பாருங்க, ரட்சகன் படத்துல ஆற மாதிரி இப்படி எங்க தெரியலையே அப்படின்னு நான் சொல்றேன். இல்லங்க, இங்க பாருங்க ரத்த குழாய்கள்லாம் அப்படி தெரியுது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு என்கிட்ட. எனக்கு அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அர்த்தம் புரியல. அடுத்து ரூபிரிக்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு ஹெமாமலேடியே குடிய கனாபிஸ் குடிய அந்த தீம் வந்து புரிஞ்ச பின்னாடி அவருக்கு கனாபிஸ் இண்டிகா ஒரு 4 டோஸ் கொடுத்து விட்டேன். ஆனா ரூபிரிக் வைஸா தான் நான் அவரை அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு ஆக்சுவலா நான் எடுத்துக்கிட்ட ரூபிரிக்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு 3 ரூபிரிக் தான். அவர் சொன்ன வார்த்தை வந்து, நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன், பால் ராகியில கடைஞ்சு பச்சையாதான் நான் குடிப்பேன். அது வந்துட்டு என்னன்னா மோனோடோனஸ் லைஃப் நாங்க, அதாவது ஒரு துறவி வாழ்க்கை வாழ்றது அப்படிதான். ஆக்சுவலா எப்படின்னா நம்மள மாதிரிலாம் அவர் பேசுறதும் இல்ல. அப்புறம் கேட்டா நான் வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேனாரு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சாமின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சாமியாரு தன்னை அடையாளப்படுத்தும் போதே சாமி கூட்டிட்டு வந்தது இன்னொருத்தவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு ஒரு சாமியார கூட்டிட்டு வரேன், அவரை சரி பண்ணுங்கன்னு. அப்புறம் எப்படி நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்க, நான்வெஜ் சாப்பிடுறீங்க, நாங்க அவரு நாங்க எல்லாமே சாப்பிடுவோம், நாங்க அகோரி மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவருடைய ரூபிரிக் வந்து என்னோட உடம்பு வந்து ஞானி நிலையை அடைஞ்சு தனியா போயிட்டு வந்திருக்குனாரு. என்னால புரிஞ்சுக்க முடியல ஞானி அடைகிறதுனா என்னன்னு கேட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஹியூமனா இருந்துட்டு நம்ம ஸ்டேஜஸ் எல்லாம் படிச்சாலும் எப்படி என் உடலும் என் உயிரும் தனியா செப்பரேட் ஆயிட்டு வரும்னாரு. இதுதான் அவர் கொடுத்த ரூபிரிக்கே. எனக்கு அவர்கிட்ட எடுத்துட்ட ரூபிரிக் வந்து ஹி வாஸ் கேரிட் இன் டு த ஸ்பேஸ். நான் வந்து தனியா ஸ்பேஸுக்கு தனியா போயிட்டு உடலையும் உயிரை விட்டு ஆன்மா வந்து தனியா போயிட்டு வர்றதுன்ற ஒரு சென்சேஷனையும் ஃபியர் ஆஃப் டெத் இருந்தது அவர்கிட்ட. டெலூஷன் ஹி இஸ் கிரேட், நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு. உங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டேன். வாழ்வாதாரம் என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட வந்துட்டு இப்படி சாமி எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி பேணுவேன். உங்களோட லட்சியம் வேற ஏதாவது இருக்கானே, என்னோட குரு மாதிரி நான் ஜீவ சமாதி அடையணும்னாரு. அதாவது டெலூஷன் மார்பிள் ஸ்டாச்சுன்னு ஒண்ணு இருக்கு ரூபிரிக். ஜீவ சமாதி அடைகிறதுன்றத இந்த ரூபிரிக்கை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். மார்பிள்லா தன்னை வந்து ஒரு கல்லா மாத்திக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்றது. சோ இந்த மொழி இருந்தது, நான் ஆனா அப்போ பயன்படுத்தல அவர்கிட்ட. நான் எடுத்துக்கிட்ட ரூபிரிக்ல அப்போ யூஸ் பண்ணல. இப்போ இந்த ஃபேமிலி எல்லாம் டெப்தா உள்வாங்கின பின்னாடி தெரியுது. நம்ம கிட்ட நேரடியா பேஷண்ட் வந்துட்டு நான் வந்து கல்லா மாறணும், கல்லா மாறிட்டு இருக்கேன்ற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மொழி கேள்விப்பட்டிருப்போம், ஜீவ சமாதி அடையணும் அதுதான். அங்க ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச சாமியா இருக்காரு, அவரை கும்பிடுறோம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த கோருக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு நிலை வந்து அதுதான். சோ மார்பிள் ஸ்டேச்சு அப்படின்ற ஒரு ரூபிரிக்கே இருக்குது ஹோமியோபதியில. அது சிங்கிள் ரெமடியா கெனாபிஸ் தான் வருது. அடுத்தது தலை வந்து எனக்கு கறந்து மூடுற மணியே இருக்குனாரு. இதெல்லாம் அவர் அப்படி சொல்ற வார்த்தைகள் தான். அடுத்தது டெலூஷன் வெஜிடபிள் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த வார்த்தை வெஜிடபிள் எக்ஸிஸ்டன்ஸ்னா ஒரு ஆடு மாடு கோழி மாதிரி வாழ்றது. சோ நமக்கு அப்படின்னா அந்த கால ஆதி கால மனிதர் மாதிரி வாண்டரரா ஒரு நொமேட் சட்டம் நொமேட் இருக்காங்கல்ல நாடோடிகள், அந்த மாதிரி இந்த நாடோடி குணமும் இதனுடைய கோர்ல இருந்துதான் வருது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தத்துல இதுதான் கேஸ். இந்த கேஸ்குள்ளேயே ஹெமாமலேடிய ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய அத்தனை திங்ஸும் அத்தனை சென்சேஷனும் ஒன்னா வந்துடும். மெயினான ஒரு சென்சேஷன் வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் தான். இப்படி ஓபன் அண்ட் க்ளோஸ் இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு திங். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு லைட்னஸ். இந்த லைட் அப்படின்றது என்னன்னா என்லைட்மெண்ட்ல இருந்து வச்சுக்கலாம். மனதளவுல பார்த்தோம்னா என்லைட்மெண்ட், பாடின்னு பார்த்தோம்னா பாடியிலே லைட்டா ஃபீல் பண்றது. லைட்டா ஃபீல் பண்றதுன்னா என்ன, பாடியும் சோலும் செப்பரேட் ஆகுற அளவுக்கு லைட், ஆன்மாவும் உடலும் உயிரும் செப்பரேட் ஆகுற அளவுக்கு லைட்டா ஃபீல் பண்றாங்க. அந்த மொழிகள்லாம் வந்து நம்ம துயரர்கிட்ட ஒரு பெரிய கிரிட்டிக்கல் கேஸ்ல இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சென்சேஷனை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பாடி அண்ட் சோல் செப்பரேட்டடா நம்மளால நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டே பிடிக்க முடியும். இந்த மெத்தடாலஜில புரிஞ்சுக்கிட்டாதான். அவர் சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு, நான் வந்து முக்தி அடைஞ்சிட்டேன், என் உடல் வந்து உயிரை விட்டு 2-3 தடவை போயிட்டு இருந்திருக்கேன். என்னால பெரிய மிராக்கல், இவ்வளோ ஒரு எக்ஸாக்டா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்குமா அப்படின்னு. பட் ஆனா கெனாபிஸ் இண்டிகா 4 டோஸ் தான் கொடுத்துருப்பேன். 4 டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நார்மலா பிசிக்கல் ஃபுல்லா நார்மல் ஆயிடுச்சு. ஆனா மென்டல் சிம்டம்ஸ்ல சின்ன மாற்றம் வந்து கலர் ட்ரெஸ்ல வந்தாரு. அடுத்த தடவை என்னங்க கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அன்னை வந்து
இருந்து வந்துடலாமான்னு பாக்குறாரு, அவருக்கும் அவரோட குரூப்லாம் வந்துட்டு முரண்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வராரு அப்படின்னாங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு, எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கன்னாரு. கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கன்னு இவர் வாயில தான் வந்தது, இவர் வாயில இவ்வளவு தூரம் வருது, அம்மாக்காண்டி நான் வந்துட்டேனாரு. அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ சிட்டிங்ஸ் கழிச்சு வரும்போது நான் மொத்தமாவே வந்துட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு சாமியாரா இல்லாம கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீங் ஆகிட்டு வந்தாரு. ஆனா நல்ல மாற்றம் இருக்கு, நான் என்ன நானே இப்ப எல்லாம் பல்லு விளக்க ஆரம்பிச்சுட்டேனாரு. முக்கியமா டெலூஷன் வெஜிடபிள் எக்ஸிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நான் இப்ப எல்லாம் பல்லு விளக்கிட்டு இருக்கேன், எல்லாமே சாப்பிடுறேன், காலையில இட்லி தோசை எல்லாமே சாப்பிடுறேன், நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஹியூமனா மாற ஆரம்பிச்சாரு. சமீபத்துல அவரை சந்திக்கும் பொழுது அவர் அவங்க அம்மா கூட டோட்டலாவே செட்டில்ட் ஆயிட்டாரு. அவரு இப்படி தான் மாற்றம் அடைஞ்சதுக்காண்டி ஹோமியோபதியில அவரோட ஃபேமிலியில ஒரு பொண்ணு வந்து ஹோமியோ டாக்டரா இருக்காரு. இது வந்து ஒரு ஆத்மார்த்தமா சக்சஸ்ஃபுல் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கேஸ். இந்த ஒரு கேஸ் மட்டுமே எனக்கு போதும்னு தோணும். ஏன்னா இந்த தீமை வந்து நம்ம அப்படியே உள்வாங்கி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேஸ் நல்லா புரிஞ்சிட்டு நல்லா சக்சஸ் பண்ணிட்டோம்னா இது மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் வரும்போது நம்ம வந்து ஈஸியா சக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கேஸ் வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மேல பார்த்த அந்த க்ளோஸ்டு கம்ப்ரஸ்டு ஃபீலிங் இத ரிலேட்டடான ஒரு சென்சேஷன் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கியூர் ஆன ஒரு கேஸ். ஆனா எடுத்தது வந்து பிசிக்கல் சிம்டமும் ஒரு மென்டல் சிம்டம் வச்சுதான் இவர் குணப்படுத்தப்பட்டாரு. அடுத்து இவருடைய ஃபுல் எனர்ஜியை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ரொம்ப ரிப்பீட்டிவா அந்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது அவர் கம்ப்ளீட் கியூர் கிடைச்சது அவருக்கு. அவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஒரு சின்ன ஒரு 25 to 30 வயசுக்குள்ள இருக்க பையன், குழந்தையின்மை அவனுக்கு, அதுக்காக வரான். வரும்போது கம்ப்ளீட்டா வந்து அலோபதியில வந்து எசோஸ்பர்மியா கேஸ், ஒன்னும் ரிசல்ட் இல்ல, ஸ்பெர்ம் கவுண்டே சுத்தமா இல்லைங்கப்பா, நீங்க வந்துட்டு ஐவேயோ இல்லாட்டி டோனர் வச்சோ இல்ல பண்ணணும் அப்படின்னு இது பண்ணோடனே அவனுக்கு வந்து அதுல உடன்படாம நான் எங்கேயாவது சரியாகணும் அப்படின்ற பட்சத்துல ஹோமியோ நோக்கி வரான். இந்த பையனுடைய ஸ்டேட் ஆஃப் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாப்ல ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காப்ல, நல்ல ஒரு ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல வந்து இவன் தான் எல்லா வேலையும் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, ஃபுல்லா வந்து ஒர்க் பண்றது, எல்லாமே இவன் தான் பண்றது. மேனுவல் ஒர்க் வந்து இவன் நிறைய அதிகமா பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல வந்து அவனுக்கு அதுக்குரிய மரியாதை கிடைக்கல. இதுதான் சிம்பிள் ரூப்ரிக். அதான் என்னோட பேச்சு வந்து யாரும் கேட்கல. ராக்ல ஒரு திங்ஸ் வைக்கணும்னா கூட இந்த ராக்ல இது வைக்கலாம் அப்படின்றத அவனுக்கு கீழே இருக்க நபர்கள் வந்து கேட்கணும், கேட்கல. சோ அப்ப வந்து என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, என்னைய வந்து மதிக்கல. டெலூஷன் ஹீஸ் நாட் ரெஸ்பெக்டட்ன்ற ஒரு கான்செப்டே. சோ இவனோட ஒப்பீனியன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படல. அதே மாதிரி தான் எவ்வளவு வேலை பார்த்தாலும் தனக்கு இன்கிரிமெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான். நான் வந்து பெருசா நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து அப்ரிசியேஷனே இல்லை, இவ்வளவுதான் ரூப்ரிக்ஸ். அடுத்து காமன் அவனுடைய நோய் நிலைக்கான சிம்டம்ஸ் போட்டாச்சு. அவன் இன்னொன்னு என்ன சொல்ல வரானா, எனக்கு வெரிகோசில் இருக்குன்னா, வெரிகோசில் நல்ல பயங்கர ஃபேரா இருப்பான், வெரிகோசில் இருக்கு மேடம், என்னால என்னுடைய வெயின்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸ்க்ரோட்டஸ்லன்றான். அது எப்படி இப்ப எக்ஸாமினேஷன் பண்ணீங்களா, இல்ல விசிபிளா இருக்கா, பெருசா என்லார்ஜா இருக்காப்பா, மேல் டாக்டர் கிட்ட எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு வந்தீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் மேல் டாக்டர் கிட்ட பண்ணிட்டேன் மேடம், எனக்குமே நல்ல என்னோட வெயின்ஸ் வந்து ப்ளூ கலர்ல அப்படியே ஸ்கோட்டத்தை சுத்தி ஃபுல்லா ப்ளூ கலர்ல தெரியும் மேடம் அப்படின்னு சொன்னான். இதுதான் அவனோட கேஸ். வெரிகோஸ் சீல் தான் வந்து அவனோட கேஸே. ஸ்கோட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாம் வந்து என்லார்ஜ் ஆகி பிளட் கிளாக்ட் ஆயிருக்கு. அந்த என்லார்ஜ்ன்றதும் ஒரு சென்சேஷன்ஸ் தான். அதனால வரக்கூடிய எசோஸ்பெர்மியா கேஸ். இந்த பையனுக்கு இந்த தீமும் இந்த ரூப்ரிக்ஸ் ஹெமாமிலிஸ் வந்து ஒரு 4 dose தான் கொடுத்துருப்பேன். 4 dose இன்டர்னலா கொடுத்தது இல்லாம எக்ஸ்டர்னலாவும் அந்த ஹெமாமிலிஸ் கியூ வந்து ஸ்கோட்டத்துல அப்ளை பண்ண சொன்னேன். ஒரு காட்டன் வச்சு வைப் பண்ணிக்கோங்கப்பா, அந்த பிளட் கிளாட்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், வெயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், அதனுடைய பேட்டன்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜென்ரல் கேர் அந்த மாதிரி விஷயங்களும் அவனுக்கு எஜுகேட் பண்ணிட்டு அனுப்பினேன். வித்தின் ஒரு 2 to 3 months ஸ்பெர்ம் கவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஒரு 40 million அப்படியே மெதுவா ரைஸ் ஆகி 50-60 million வந்துருச்சு. அவன் திருப்பி போய் அதை அலோபதி டாக்டர் கிட்ட காமிச்சா, இந்த நீங்க எசோஸ்பெர்மியா, நீங்க நான் ஹோமியோ மருந்து எடுத்து நான் நார்மல் ஆயிருக்கேன்னு, நீங்க என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு எழுதி வாங்கிட்டாங்கன்னு அந்த அலோபதி டாக்டர் கேட்டு விட்டுருந்தாங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு கேஸ். அவனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்ல இருக்கான், எனர்ஜி பேட்டர்ன்லதான் அவன் தண்ணியே ஹெமாமலிஸா வெளிப்படுத்திட்டு இருந்திருக்கான். சோ ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்ல ஒரு கம்ப்ரஸ்டு ஃபீலோட தனக்கு வந்துட்டு
ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி அவனோட ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படிதான். காலையில கடைக்குள்ள போனா சாயங்காலம் முடிய அந்த டிபார்ட்மெண்டலுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப நாலு சுவர் அப்படின்னா நாலு சுவரை மட்டும் மீன் பண்ணக்கூடாது. சுத்தி நம்மளுடைய லிமிடெட் ஸ்பேஸ் இவ்வளவுதான். ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டருக்குள்ள யாருக்குள்ள வேலை பார்த்தாலுமே ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ளதான் நம்ம இருக்க முடியும். சோ அவனுடைய எனர்ஜி பார்த்தாலே அவன் ஹமாமலிஸாவே இருந்திருந்திருக்கான். பட் அது வந்து அவன் வெளிப்படுத்த தெரியாம ரூபிரிக் மூலம் நமக்கு அது அறைவானோம். சோ இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் கியூர். ஸ்டில் அவன் ஃபாலோ அப்ல இருக்காப்ல அந்த பையன், இன்னமும் நல்லாவே தான் இருக்கான். கம்ப்ளீட்டா நார்மலானது நார்மலா தான் இருக்கு. சோ என்ன ஆயிடுதா, இந்த வெரிகோஸ் வெயின் வந்து கோட்டத்துல இருந்து இந்த செமினல் டக்ட் எஜாகுலேட்டரி டக்ட் மூலம் தான் எஜாகுலேட்டரி லைனுக்கு பாத்துக்கு வந்து வெளியில வரும். செமன்ஸ் வெயின்ஸ் வந்து இப்படி கம்ப்ரஸ் பண்ணி என்லார்ஜ் ஆனதுனால இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து பிளக் பண்ணிட்டு இருந்திருக்கு. சோ இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து லூஸ் ஆயிட்டு அதோட பேட்டன்சி வந்து ஸ்ட்ரைட் ஆன பின்னாடி அவனுக்கு நேச்சுரலா செமன் ப்ரொடக்ஷன் எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. சோ அப்சர் மாதிரி இருந்திருக்கு. செமினல் டக்ட் ஒரு அப்சர் ரீசனா இருந்த காரணத்தினால அவனுக்கு வந்து செமன் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா நார்மலா எஜாகுலேட் ஆயிட்டு அவனோட எசோஸ்பெர்மியா வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சு. ஹமாமலிடே ஃபேமிலி, இதுல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் கனாபிஸ் இண்டிகா, கனாபிஸ் சடைவா, ஜுகுலன்ஸ், மைரிகா, கக்கஸ், ஹமாமலிஸ், அர்டிகா ரெமெஸ், இதுதான் இது முக்கியமான காமனா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ரெமெடி. இதுல வந்து மெயின் சென்சேஷன் வந்து ஓபனிங் அண்ட் க்ளோசிங் தான். இது வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல பெண்கள் கிட்ட இந்த உச்சந்தல்ல எரியுதுங்க, உச்சந்தல் அப்படி கடுகடுன்னு வருது, மெனோபாசல் டைத்துல எல்லாம் பெண்கள் கிட்ட நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நான் முதல்ல சொன்ன அந்த கேஸ்ல வந்து அவர் சொன்ன மொழி வந்து என்னோட பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ள என்னமோ பண்ணுது, அதுல ஏதோ அழுத்தம் இருக்குது, அது திறக்குது அப்படின்ற வார்த்தை பண்றாரு. அவருக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது, தெரியாதவர் இவ்வளவு பேச முடியாது. இதுதான் ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த மாதிரி பிரெயினுடைய வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸ் வந்து இது சிங்கிள் ரூபிரிக்கா தான் இருக்கு. சீம்ஸ் ஓபன் அண்ட் க்ளோஸ், தலை மட்டும் மேல மட்டும் திறந்து திறந்து மூடுது அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபீல் இருக்கும். அடுத்த சென்சேஷன் ஏன்னா அழுத்தப்பட்ட உணர்வு. இப்ப மூளை வந்து அந்த ஸ்கல்லுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து அழுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு அவங்களுக்கு உணர்வு. அதனால ஓபன் ஆனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஏன் ஓபன் ஆனா பெட்டரா அப்படின்னா இந்த குடும்ப மருந்துகளை பொறுத்த முடிய பிசிக்கல் சிம்டமும் சரி மென்டல் சிம்டம் சரி ஓபன் வந்து ஏ அமலரேஷன். பிசிக்கல் சிம்டம்ஸ்ல ஓபன் ஏர் அமலரேஷன், ரூமை விட்டு வெளியே வந்தா நல்லா இருக்கும், கன்ஜஸ்டடா இருக்காதுன்ற வார்த்தைகள் வரும். ஆனா மென்டல் சிம்டம்ஸ்ல ஓபன் ஏர் எப்படி அமலரேஷன் அப்படின்னா ஓபன் ஸ்பேஸ் தான். அது வந்து ஸ்பேஸ்ன்றது எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம மொத்த யூனிவர்ஸையும் எடுத்துக்கலாம். அவங்க பாடியை விட்டு வெளியே உடம்பு வர்றது ஓபன் தான். அடுத்தது நாடோடிகள் மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஓடி போறது ஓபன் ஏர் தான். இந்த ஓபன் ஏர் அப்படின்றதுதான் அவங்களுடைய சென்சேஷன். சோ ஓபன் க்ளோஸ் அப்படின்றது ஒரு பிசிக்கல் சிம்டமாவும் இல்லாம மனதளவிலும் அந்த ஓபன் க்ளோஸ் அப்படின்னு இருக்கணும். அந்த க்ளோஸ்ட் அப்படின்றது வந்து என்க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். என்க்ளோஸ்டுன்னா சுத்தமா அப்படி யாருடையும் தொடர்புல இருக்கிறது இல்ல, நான் மட்டும் இருக்கிறது பேசிட்டு இப்படியே அமைதியா இருந்துக்கிறது, எந்த ரியாக்ட் பண்றதும் இல்ல, யாருடையும் கம்யூனிகேட் ஆகிறது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய டாக்ஸின்ஸ் வந்து அந்த அளவு வந்து பிரெயினை வந்து க்ளோஸ்டா வச்சிருக்க வைக்குது. இந்த சென்சேஷனை வெளிப்படுத்தும் போது இந்த ஓபன் க்ளோஸ்ட் என்க்ளோஸ்டுன்றத நம்ம ப்ரிடாமினா வந்து இதோட சென்சேஷனை வந்து மைண்ட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்த சிம்டம் வந்து இந்த பாடி அண்ட் சோல் செப்பரேட்டட். பாடியை விட்டு நம்ம சோல் வந்து செப்பரேட் ஆகுது. என்னுடைய உடல் உயிர் வந்து ஒளி வடிவமா இருக்கு. இதெல்லாம் சிங்கிள் ரூபிரிக்ல இருக்கு. தெனபிஸ் அப்படின்ற ஒரு மருந்துல சிங்கிள் ரூபிரிக்ஸ் இருக்கு. நான் வந்து கூடு விட்டு கூடு பாயிறேன்றது, அடுத்து நான் வந்து கடவுளுடைய பிறவி, எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, என்னால எல்லாம் பண்றேன்னு சொல்றாங்கல்ல அது ஒண்ணு, எனக்காக தனி உலகத்தை உருவாக்கி இருக்கேன், நான் வந்து ஒரு புது உலகத்தை உருவாக்கி எனக்கான நாடை உருவாக்கி இருக்கேன்னு நம்ம சமீபத்துல சாமியார் எல்லாம் பேச கேள்விப்பட்டிருப்போம். தன வந்து மனிதர் பிறவி இல்ல, நான் வந்து ஒரு சூப்பர் விமனு, எனக்கு தனி உலகம் இருக்கு, எனக்கு மரணமே இல்ல, நான் பாடி அண்ட் சோல், அந்த வார்த்தைகள்லாம் இந்த பாடி அண்ட் சோல் அப்படின்றத வச்சு அவங்க பயன்படுத்தக்கூடும். அடுத்தது பார்த்தோம்னா இதோட காமன் சென்சேஷன் சொன்னது க்ளோஸ்டு ஷட்டின். ஷட்டின்ன்ற வார்த்தையும் அதே தான். சாமியார்ல நாங்க மௌனவர் இருப்போம் பேச மாட்டோம்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த க்ளோஸ்டு. அதே மாதிரி ட்ரக் யூஸ் பண்ண ஒரு நபர் வந்து எப்படி இருப்பாரு, பேசல மாட்டாங்க, அப்படியே ரிசர்வ்டா இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், டாசிட்னு நினைப்போம். நமக்கு ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியலன்னா நம்ம அவனை என்ன பண்ணுவோம், வீட்டுல யாரோடையும் பேசவே மாட்டேங்கிறான், ரிசர்வ்டா இருக்கான், தனிமையில இருக்கான். ஆனா
அவங்க அபியூஸ்ல இருந்தாங்கன்னா இந்த மொழிதான் இருக்கும். யாரோடையும் பேச விரும்புறது இல்ல, க்ளோஸ்டாவே இருந்துக்கிறது, அதுவும் ரொம்ப ரொம்ப ரூமுக்குள்ள இருந்துக்கிறது. அந்த ரூமுக்குள்ள இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டெலூஷன் இருந்துட்டே இருக்கும். ரூமோட சுவரோட நாலு பக்கமும் உள்நோக்கி வந்து அழுத்துற மணி அந்த கம்ப்ரஷன் ஃபீலிங்கும் அந்த வால்ஸ் எல்லாம் வந்து ரூப்ரிக்ஸ்ல சிங்கிள் சிங்கிள் ரூப்ரிக்ல தான் வரும். வால் எல்லாம் அப்படியே உள்ள கம்ப்ரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவங்கள டைட்டா வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அழுத்தம் வந்து எந்த அளவு இருக்குன்னா ஒரு சோடா பாட்டில்ல அந்த சோடாவும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல தண்ணியும், அந்த இது வந்து அழுத்தப்படுற வேகம் வந்து பல மடங்கு அழுத்தப்பட்டதுதான் நம்ம குடிக்கிற சோடா. அந்த அளவுக்கு கம்ப்ரஸ்டு ஃபீல் இருக்கும். எப்ப ஃப்ரீ ஆகும்னா ஓபன் தான். சோ அந்த ஓபன் க்ளோஸ் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து வரும். அடுத்து கன்ஃபைன்டு டு ஒரு சின்ன இடத்துக்குள்ளதான் வாழ்வாங்க. ஹெவி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். தலையெல்லாம் ஹெவியா இருக்கு, தலை அப்படி மண்டைய கழட்டி வைக்கலாம் போல இருக்கு, தலை ஒடே வெடிச்சிடற மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். என்லார்ஜ்டு எக்ஸ்பேண்ட், என் ரத்த நாளங்கள்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அந்த நபர் என்லார்ஜ் ஆயிட்டு இருக்கு. பத்தாலஜிக்கலா பார்த்தா லிவர் அங்க என்லார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் லிவருக்கும் அவருக்கு ஃபேட்டி லிவர் தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். சோ அந்த என்லார்ஜ்மெண்ட் வந்து பத்தாலஜிக்கலாவும் மொழியில இருக்குது, அவரோட வாயிலையும் அந்த மொழி வருது. அடுத்து ஃபிளையிங் த ரூப்ரிக். இந்த ஃபிளையிங் த ரூப்ரிக் வந்து பறக்கிறது, தான் பறக்க விரும்புறது, நான் பறப்பேன். சமீபத்துல யூடியூப்ல ஒரு பையன் வந்து கிரவுண்ட விட்டு என்னால மேல எழும்பி ஃபிளை பண்ண முடியும்னு ஃபிளை பண்ணி காமிச்சான் ஒரு ஸ்பெஷல் யோகா மூலம். இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஃபிளையிங் நேச்சர் இதுவும் வந்து இதோட எனர்ஜி பேட்டர்ன் தான். தான் வந்து இந்த கிரவுண்ட விட்டு மேல தரையில இல்லாம ஐ கேன் ஃபிளை, டெலூஷன் ஹி இஸ் ஃபிளையிங் சிங்கிள் ரூபிக்கா தான் இருக்குது. ஃபுளோட்டிங், இந்த ஃபுளோட்டிங் லைட்டு ஃபிளையிங் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இவங்க விரும்புறவங்க வேற என்ன மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய ஒர்க்கு அவங்களுடைய ஜாப் இதெல்லாம் எப்படி இருக்கலாம், அதர் தென் துறவியும் அதர் தென் ட்ரக் அடிக்டும் வேற எப்படி இருக்கலாம் ஹெல்தி பர்சனா இருக்கும் பொழுது அப்படின்னா, இந்த பஞ்சி ஜம்பிங் வாங்கல அது பாராசூட் கிளைடிங் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த எனர்ஜி பேட்டர்ல இருப்பாங்க. அந்த ஃபிளையிங்ற ரூப்ரிக்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஃபிளையிங் சென்சேஷன், அதை விரும்புறவங்க இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து பாசிவா பார்த்தா ஆப்போசிட், இது நமக்கு காமனா இது பாத்திரலாம், ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துருது டல்லா, எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கிறதே இல்லை, என்தூசியாசமே கிடையாது, ஜாலியாவே இருக்க விரும்புறதே கிடையாது, எந்த விதமான மோட்டிவேஷன்ஸும் கிடையாது, அப்படியே அசையாம ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது. காம்பன்சேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மறைச்சு தன்னையை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ள தன்னை வாழ பழகிக்குவாங்க. ஒரு 17 வருஷம்ல ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்காங்க, ஆனா அதோட சூழல் வேற, அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளேயேதான் அந்த அம்மாவோட உலகம் ஃபுல்லாவே வந்து வீட்டுக்குள்ளேயே புட்டியே வச்சிருப்பாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்டு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ள தன்னை வந்து அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சுக்குவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அழுத்தம், இந்த கம்ப்ரஷன், இந்த க்ளோஸ்டுனஸ் உடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஓப்பன் தான். விட்டா ஓடிடுறது. ஓடிடுறதுன்னா என்ன, சாமியார ஓடிடுறது, அப்படி வெளியே ஓடிடுறது, தெரிஞ்சு ஓடிடுறது, உள்ளே இருக்க விரும்புறது இல்ல. சோடா பாட்டில் திறந்தா என்ன ஆகும், வெளியில ஃபுல்லா அவுட் பர்ஸ்ட் ஆகி ஓப்பன்ல போயிடும். இந்த ஓப்பன் ஏர் அமெலரேஷன் அப்படின்றது பாடியிலேயே வரும்போது நமக்கு வெளியில வந்து பிசிக்கல் சிம்டம் ஓப்பன் ஏர்ல நின்னா நல்லா இருக்கும்ன்றது, மென்டலின் போது ஓப்பன் தன்னை பூட்டி வச்சு என்க்ளோஸ் பண்ண விஷயத்துல இருந்து ஓப்பனா வந்தாதான் அவங்க வந்து பெட்டரா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இந்த கேஸ் வந்து நான் சொன்ன கேஸ் இதுதான். அவர் வந்து இந்த மேகங்கள்ல என்னால உருவங்களை உருவாக்க முடியும்னாரு. இது வந்து பெரிய விஷயம்தான், இது ஒரு ரூப்ரிக்கா இருந்தது, இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஹி வாஸ் கேரிட் இன் டு ஸ்பேஸ், எனக்கு வந்து நான் ஞானி நிலையை அடைஞ்சிட்டேன், நான் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டேன், பிரபஞ்சத்தை நான் தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தைகள் அவர் பேசினார். இந்த கேரிட் இன் டு தி ஸ்பேஸ்ன்ற வார்த்தைய நம்ம பேஷண்ட் கிட்ட ரிசீவ் பண்ணி ரூப்ரிக்கா மாத்துறது ரொம்ப இதா இருக்கும். பட் இந்த டீம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கும். பட் ஒரு சில நேரங்கள்லதான் இப்படி எல்லாம் ரூப்ரிக் இருக்குதான்னு நம்ம போடுவோம். எனக்கு என்ன பண்ண தெரியல, நம்ம சும்மா டைப் அடிச்சுட்டே இருப்போம், பேஷண்ட் வர்ஷன் வந்து அப்டேட் டைப் அடிச்சுட்டே இருப்போம். ஒரு இதெல்லாம் 4வது 5வது சிட்டிங்க்கு அப்புறம் தான் எனக்கு இவர் டீமுக்குள்ளேயே கன்க்ளூட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல எல்லாம் வேற செல்டோனியம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு 4வது 5வது வந்து நான் வந்து பிரபஞ்சத்தை தொட்டுட்டு வந்துட்டேன் என்ற வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து இந்த ரூப்ரிக்ஸ் தான் போட்டேன். He was carried into the space. அப்புறம் fear of death அவருக்கு ரொம்ப இருந்தது. Evolution is great.
ஹெட் பெயின், தலைவலி இருந்துட்டே இருந்தது. தலை அந்த பிட்யூட்டரி கிளாண்ட பத்தி பேசினாரு. ஓபன் அண்ட் ஷட் சொன்னாரு. டைஜஸ்டன் வெஜிடபிள் எக்ஸிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. என் வாழ்க்கை வந்து வேற யாரும் வாழவே மாட்டாங்க. ஒரு 100 மாடு இருக்கும், அந்த மாடு கறக்குற பால் தான் குடிப்போம். பால் 2 லிட்டர் குடிப்பேனாரு, பல்லே விளக்க மாட்டேனாரு. ராகிய ஊற வச்சு ஆட்டி பால் தான் சாப்பிடுவோனாரு. இதுதான் உணவு, பச்சையாதான் சாப்பிடுவேனாரு. ஒரு துறவி வாழ்க்கை வாழ்றது அப்படின்னா அந்த மாதிரி. சோ இந்த ரூபிரிக்ஸ் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அடுத்து நான் வந்து எங்க குரு மாதிரி நானும் ஜீவசமாதி அடையணும்னாரு. இதை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுனா, டெலுஷன் ஹி இஸ் மார்பிள் ஸ்டேச்சு அப்படின்ற ஒரு ரூபிரிக்கா நம்ம மாத்திக்கலாம். அடுத்து சம்திங் இன் மை பிட்யூட்டரி கிளாண்ட் முதலே சொல்லிட்டேன், இதுதான். சோ இதோட இன்னொரு தீம் வந்து அந்த ஓப்பன்னஸ் அப்படின்றது, க்ளோஸ்னுடைய ஆப்போசிட்னுடைய ஒரு தீமுக்குரிய ஒரு உணர்வு நிலை தான் ஃப்ளையிங். யாரால பறக்க முடியும்? ஒரு கார்க்கு தான் பறக்கும் ஈஸியா, ஒரு மரத்தக்கதையா இலைதான் வந்து ஈஸியா பறக்கும். அப்ப அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிறாங்க தன்னையனா, ஒரு இலை அளவுக்கு ஒரு கார்க் அளவுக்கு ரொம்ப ரொம்ப மென்மையா உணர்றாங்க. அந்த லைட்னஸ் அப்படின்றது, என்லைட்மெண்ட்ன்றது மென்டல் என்லைட்மெண்ட்ன்றது ஞானின்ற வார்த்தையில வந்துடும். பட் மிச்சபடி வார்த்தைகளை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு தக்க மாதிரின்றாரு. ஒரு தக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் காத்துல பறக்க முடியும். சோ இவங்க வந்து அந்த லைட்னஸ் ஃபீல் பண்றதுனாலதான் அவங்க கிரவுண்ட விட்டு மேல எழும்பி பறக்கிறாங்க. சோ இந்த பறக்கிற விளையாட்டு பிடிச்சாலும், பறக்கிற தொழில் பிடிச்சிருந்தாலும் பறக்குறாங்க. ஒரு பையன் யூடியூப்ல நான் சொன்ன மாதிரி அப்படி பறந்து ஒரு எத்தனையோ ஹைட்டு போறான் யோகா மூலம். பட் அவனுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல நடந்ததுதான். சோ அந்த ஜம்பிங் இன் டு தி ஏர் மைண்ட்ன்ற ரூபிரிக்ஸ்லயும், டெலூஷன் ஹீ இஸ் ஃபிளையிங் அப்படின்ற ரூபிரிக், கெனாபிஸ் இண்டிகாவும் ஜுப்ளன்ஸ் ரெஜியான்ற மருந்தும் இருக்குது. சோ இந்த பாடி அண்ட் சோல் செப்பரேஷனுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாடி வேற, சோல் வேற, அதுவும் அந்த ஒளி வடிவத்துல என்னால வெளியேற்ற முடியும்ன்றாரு. வெளியேற்றிட்டு நான் திருப்பி பாடிக்குள்ள வருவேன்னாரு. சோ இந்த பாடி சோல் செப்பரேட்டட்ல இந்த சாவர வாய்க்குரிய நிறைய மருந்துகள் உள்ள இருக்கு. சோ நம்ம உடம்பு வேற, உயிர் வேற, என் உடல் உயிர் வேற, இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம கேஷுவலா விட்டுருவோம். உடம்பு உயிர் வேறங்க, உயிர் போயிட்டா என்ன பண்ண, இப்படி எல்லாம் பேசுவாங்கல்ல. இந்த உயிர் உடல் அப்படின்னும் போது பாடின்ற வார்த்தை வரும்போதே இதுல பாக்கணும். ஏன்னா இந்த தாவர வகை குடும்பம்ல பாடின்ற வார்த்தையை வச்சு நிறைய ரூபிக்ஸ் வருது. பாடி வந்து என்லார்ஜா இருக்கு, பாடி வந்து லைட் ஆயிடுச்சு, பாடி செப்பரேட் ஆயிடுச்சு, சோல் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்படி ரூபிரிக்ஸ்ல, சிங்கிள் ரூபிரிக்ஸ்ல நிறைய ரெமடிகள் இருக்கு. இந்த பாடி அண்ட் சோல் செப்பரேட்டடுக்கு இந்த லைட் மாதிரி நான் வெளியே போயிட்டு வரேன், லைட் மாதிரி வெளியே ஊடுருவி முடியும், என் உடம்புக்குள்ள லைட் ஊடுருவி வரும்ன்றாங்க. அப்பனா அந்த அளவு உடம்பு வந்து மென்மையா இருக்கு. இது ஒரு சிங்கிள் ரூபிரிக் தான். லைட் வந்து பாடியில டார்ச் மாதிரி ஒப்பேக்கு, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட்னு படிப்போம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு இதுவரை லைட் போச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் பார்ஷியல் போடனா ஒப்பேக்குனா போகாதுன்னுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா, நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி, நான் வந்து ரொம்ப ஓபன், அதனால எனக்குள்ள ஒளி ஊடுருவி வெளியே வரும்ன்றாங்க. சோ அந்த ஓபன் அப்படின்றது அந்த அளவு இவங்களுடைய மென்மையா அவங்களுக்குள்ள வெளியே தெரியக்கூடிய ஒண்ணு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ட்ரக், இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கஞ்சா பீன்ஸ், ஆல்கஹால் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா இந்த ட்ரக் எடுத்துட்டவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஒரு க்ளோஸ்டா, ஒரு என்க்ளோஸ்டாவும், ஒரு ரிசர்வ்டாவும், ஒரு ஷட்டின்னாவும் இருப்பாங்க. இப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் தான் இதனுடைய கீ சென்சேஷன்ஸே. என்க்ளோஸ்டா இருக்கிறது, ஷட்டினா இருக்கிறது, யாரோடையும் பேசுறதே இல்ல, ரிசர்வ்டா இருக்கிறது, கம்ப்ரஸ் பண்ணிக்கிறது தன்னைய, ஒண்ணு கம்ப்ரஸ் பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா அவுட் பர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிட்டு ரொம்ப ஃபோர்ஸா வெளியில வர்றது. உலகமே இதை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். சோ இவங்களோட உணர்வு நிலைகள் இப்படிதான் இருப்பாங்க. அடுத்தது ட்ரக் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, அது வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதாவும் இருக்கும். கெனாபிஸ் வந்து இந்த டி அடிக்ஷனுக்குரிய ஒரு நல்ல ரெமடியாவும் செயல்பட்டுட்டு இருக்கு. இதுலதான் துறவி ஒருவர் தனக்கான உலகத்தை உருவாக்கிடுறார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த என்க்ளோஸ்னுடைய ஆப்போசிட் வந்து ஃப்ரீன்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ரீ வந்து எப்படிப்பட்ட ஃப்ரீயா இருக்கும்னா ஃபார்ம்லெஸ் ஃப்ரீ ஸ்கின். அதுக்கு ஒரு எல்லையும் இல்ல. நம்ம வந்து ஒரு இவரா என்க்ளோஸ் பண்ணிட்டு அவரா உள்ள கூப்பிட்டு ஆள்களை சேர்த்துட்டு மொத்தத்துக்குமே இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. உலகமே தெரியுது, உலகமே தெரியல என்றாலும் ஃபார்ம்லெஸ் ஃப்ரீ ஸ்கிம். அவர் வந்து ஒரு எல்லைக்குள்ளயோ, ஒரு ஃபார்ம்குள்ளயோ, ஒரு நடைமுறைக்குள்ளயோ நம்ம வைக்கவே முடியாத அளவுக்கு ஃபார்ம்லெஸ் ஃப்ரீ ஆயிட்டாங்க. சோ அந்த அளவு ஓபன் ஆகி லைட் ஆகி அவருக்கான ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சென்சேஷன் வந்து கம்ப்ரஷன், திருப்பி திருப்பி அழுத்துறது.
அழுத்த அழுத்த அதான் நான் வந்து பாட்டிலுக்குள்ள இருக்கிற அளவுக்கு கம்ப்ரஸ்டா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து சிங்கிள் ரூபிரிக்ல தான் இருக்கு. டெலூஷன் ஹி இஸ் இன் அ சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்குள்ள தான் வந்து அடைக்கப்பட்ட மாதிரியும், டெலூஷன் ஹி இஸ் இன் அ சோடா வாட்டர், இந்த சோடா வாட்டர் பாட்டிலுக்குள்ள அமுக்கிற அளவுக்கு ஒரு கம்ப்ரஸ்டு ஃபீலை வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹெமா மெலடியோடைய இன்னொரு சென்சேஷன் வந்து உடலும் உயிரும் சோல் அப்படின்ற வார்த்தைகள் அது வந்து இன்கார்போரியல்ன்றாங்க, உடலற்ற உடல் வடிவம் இல்லாத ஒளி வடிவத்துல நான் இருக்கிறேன்றாங்க. இப்ப நம்ம பேசுறப்ப நம்ம பார்த்தோம் டாக்கிங் வித் காட், நான் வந்து கடவுளோட தூதுவன் இப்படி எல்லாம் மக்கள் நம்மகிட்ட பேசுறாங்க அடிக்கடி, நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான். அப்படி அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு உடல் வேற உயிர் வேறன்ற வார்த்தைய இன்கார்போரியல் இம்மெட்டீரியல் லைட் வடிவத்துல நான் இருக்கேன்றாங்க. அதுதான் வந்து இதோட சென்சேஷன். சோ இந்த பாடி அண்ட் சோல் செப்பரேட்டட், பாடி சோல் வந்து லைட்டா இருக்கிறதுனால அது செப்பரேட் ஆயிடுது, அது ஒளி வடிவத்து ஒளி ஊடுற அளவுக்கு ரொம்ப மென்மையா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா லைட்டா இருக்குது அப்படின்றாங்க. இந்த லைட்னஸும் வந்து இதோட தீம் தான். அடுத்து இவங்களோட மொழி நடை சொற்கள் எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுரங்க மாதிரி சுரங்கணும் எப்படின்னா, அது ஒரு க்ளோஸ்டு பிளேஸ் தான், சுரங்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன சுத்தி இரும்பு தர போட்ட மாதிரி இருக்கு, நான் அடக்கி வைக்கப்பட்டுள்ள, என்னால எதுவுமே பண்ண முடியல, அசையவே முடியல, நான் உள்ளேயே இறுகி இருந்துட்டு இருக்கேன், திறந்து மூடணும் அப்படின்ற வார்த்தைகளை அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. தான் அழுத்தமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஜீவ சமாதின்ற வார்த்தைகள் ரிப்பீட்டிவா பேசுவாங்க. ஜீவ சமாதி மட்டும் இல்ல, ஜீவ சமாதி ஃபெய்த் இந்த விஷயங்கள்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். நான் பறக்கிற மாதிரி இருக்குது, பறக்கணும், எனக்கு பறக்க ஆசையா இருக்கு, எனக்கு கிளைடிங் போகணும், இப்படி எல்லாம் பேசுறவங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதோட ஆப்போசிட் வந்து வெளியில நல்லா இருக்கும், ஓப்பன்ல, ஓப்பன்ல நல்லா இருக்கும்னா வீட்டை விட்டு வெளியே வந்தா நல்லா இருக்கும், வீட்டை விட்டு ஓடி போனா நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து ஓடி போற அளவுக்கு அந்த டென்ட்டை வந்து வச்சுக்கிறாங்க. சோ இதுதான் ஹெமாமெலடி ஃபேமிலியுடைய ஒரு கம்ப்ளீட் பிக்சர். இது வந்து வால்நட் அப்படின்ற அந்த ஃபேமிலி வகையை சேர்ந்தது. இதுல ப்ரெஷர் அப்படின்றது எல்லா சைட்ஸ்ல இருந்து ப்ரெஷர் இருக்கும், ஃபுல் ப்ரெஷர், நான்கு சுவர்களுமே உள்நோக்கி வந்துட்டு இருக்கோம். அப்போ உள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம், சோ அந்த அளவு வந்து கம்ப்ரஸ்டு கன்ஸ்ட்ரிக்டடா ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கணும், ஒரு குட்டி வீட்டுக்குள்ளதான் வாழ்ற அளவுக்கு இருக்கும். இதை தாண்டி வெளியே வரவும் தெரியாது, வரவும் மாட்டாங்க, அதுக்குள்ளேயே லிமிட்டடா அவங்க இருந்துப்பாங்க. இதனுடைய ஆப்போசிட் வந்து எக்ஸ்டெண்டட், ஓப்பன், எக்ஸ்டெண்டட்னா அட்மோஸ்ட் யூனிவர்ஸ் அளவுக்கு எக்ஸ்டெண்டட். நாங்க பறக்குறோம், யூனிவர்ஸ்ல மெர்ஜ் ஆயிட்டோம், நாங்க ஞானி ஆயிட்டோம், சாமி ஆயிட்டோம், வெளியில வந்துட்டோம், வாண்டரர் ஆயிட்டோம், நொமாட்ஸ் மணி ஆயிட்டோம், அந்த அளவு இருக்கும். சோ க்ளோஸ்டுனுடைய ஆப்போசிட் வந்து ஓப்பன். டு பி இன் பிரிசன் ஷட் இன், நான் வந்து சிறையில இருக்கிறேன், சிறைச்சாலையில இருக்கிற மாதிரி எனக்கு வாழ்க்கை. சிறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கலாம், நம்ம திங்க் பண்ணிக்கலாம், சிறைனா ஒரு குறிப்பிட்ட சுவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு க்ளோஸ்டா தானே இருப்பாங்க. அவங்க சிறை கைதிகள் வெளியில வரும்போது எப்படி இருக்கும், எக்ஸ்டெண்டடா ஒரு எக்ஸ்பாண்டட் ஒரு ஃப்ரீயா இருப்பாங்கல்ல. சோ இதனுடைய மொழி வந்து நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்ரஸ்டு எல்லார்ஜு, கம்ப்ரஸ் எவ்வளவு அளவு சோடாவை அழுத்துறோமோ அது எவ்வளவு வரும்னா அவ்வளவு பஸ்டா வரும், ஒரு ராக்கெட்டா இருக்கலாம், எதா இருக்கலாம், எவ்வளவு அழுத்தப்படுதோ அதனுடைய எனர்ஜி வந்து ஆப்போசிட் வந்து எல்லார்ஜா தான் இருக்கும். அடுத்து ஹெவி வெயிட் ஃபீலிங் இருந்துட்டு இருக்குது. ஹெவினாலும் இங்கிட்ட லைட், உடம்பே எனக்கு ஹெவியா இருக்கிறதுனாலதான் அவங்க ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு நான் என்லைட்மெண்ட் அடைகிறேன், நான் ஞானி அடைய தேடி போறேன், எனக்கு வந்து கனமா இருக்கேன் பாடி. சோ அந்த தேடல் வந்து அவங்களுக்குள்ள அப்பதான் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம காமனா ஃப்ரீக்வெண்டா ஹெமாமெலடி ஃபேமிலியில யூஸ் பண்ணக்கூடிய இந்த வியாதிகளுக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்ணிருப்போம்.